இருந்து தான் வாங்கிய ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு நுழைவு வரி செலுத்த பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவை எதிர்த்து நடிகர் விஜய் மேல்முறையீடு செய்திருந்த வழக்கு தொடர்பான முக்கிய செய்தி தற்போது நம்ம வந்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மதன் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். மதன், தற்போது வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன? அதாவது இந்த வழக்கின் பின்னணி பார்க்கும்போது, கடந்த 2012 இங்கிலாந்துல இருந்து ரோல்ஸ் ராய்ஸ் ஒரு சொகுசு காரை நடிகர் விஜய் இறக்குமதி செய்திருந்தார். இந்த இந்த இறக்குமதி செய்யப்பட்ட இந்த காருக்கு நுழைவு வரி செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து இறக்குமதி செய்த போது இறக்குமதி வரி செலுத்தியுள்ள நிலையில் நுழைவு வரி விதிக்க தடை விதிக்க வேண்டும் என ஏற்கனவே விஜய் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம், நடிகர்கள் முறையாக உரிய நேரத்தில் வரி செலுத்த வேண்டும் என்றும், அவர்கள் உண்மையான ஹீரோக்கள் இருக்க வேண்டுமே தவிர ரீல் ஹீரோக்கள் இருக்கக்கூடாது என்றும் கருத்து தெரிவித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் நடிகர் விஜய்க்கு 1,00,000 ரூபாய் அபராதம் விதித்து அதை முதலமைச்சர் கொரோனா நிவாரண நிதிக்கு 2 வாரத்தில் வழங்க வேண்டும் என்றும் ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எடுத்து தற்கான் தற்போது நடிகர் விஜய் தரப்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை பார்க்கும்போது, அந்த கடந்த 2012 காலகட்டத்தில் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கார்களுக்கு நுழைவு வரி விலக்கு அளிக்க கோரி பல வழக்குகள் அப்போது உயர்நீதிமன்றம் நிலுவையிருந்ததால் தானும் அப்போது விலகு கோரியதாகவும், இந்தியாவுக்குள் ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு மதிப்பு கூட்டப்பட்ட வரி செலுத்தாமல் காரை கொண்டு செல்லவே நுழைவு வரி விதிக்கப்பட்டது என்றாலும் விலக்கேண்டதாகவும் விஜய் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் தனக்கு விதிக்கப்பட்ட அந்த அபராதத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும், தன்னை பற்றி தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ள விமர்சனங்கள் நீக்க வேண்டும் என்றும் அதில் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. தனி நீதிபதிய அதாவது இந்த இந்த வழக்கில் ஏற்கனவே தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். அந்த நீதிபதியில் தாண்டளிக்கப்பட்ட தீர்ப்பு நகல் இல்லாமல் இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்கப்பட்டுள்ள வேண்டும் என்றும் அவர் தரப்பில் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த மனுவானது இன்று நீதிபதிகள் எம் எம் சுந்தரேஷ் மற்றும் சரவணன் அடங்கிய அமர்வு விசாரணைக்கு வந்தபோது, இந்த மேல்முறையீட்டு மனுவை பார்க்கும்போது இது வரி தொடர்பான மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதிகள் தான் இதனை விசாரிப்பார்கள், எனவே அந்த அமர்வுக்கு சம்பந்தப்பட்ட அமர்வுக்கு மாற்ற வேண்டும் என்று பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டார். அதன்படி இந்த மேல்முறையீட்டு மனுவானது இன்னும் சில காலங்களில் நீதிபதிகள் துரைசாமி மற்றும் ஹேமலதா அடங்கிய அமர்வு விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கலாம். மதன், இந்த வழக்கு அப்படிங்கிறது சாமானிய மக்களும் முற்று நோக்கக்கூடிய ஒரு வழக்காக தற்போது மாறியிருக்கிறது. இதற்கான தீர்ப்போ அல்லது இறுதி உத்தரவோ எப்போது கிடைக்கும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம்? அதாவது தற்போது இந்த வழக்கை பார்க்கும்போது தனி நீதிபதி பொறுத்த வரைக்கும் விஜய் தரப்பை பார்க்கும்போது, கடந்த 2012 அப்போதுள்ள காலகட்டத்தில் இதே போன்று பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டது. இது போன்ற நுழைவு எதிர்த்து தொடரப்பட்ட பல்வேறு வழக்கு பேட்ச் ஆஃப் கேஸ் பெண்டிங் இருந்தது. எனவே அந்த காலகட்டத்தில் இருந்த நடைமுறை போட்டுதான் தான் அப்போது வழக்கு பதிவு இந்த வழக்கை தொடர்ந்தாலும், ஆனால் இந்த காலகட்டத்தில் இவ்வளவு ஆண்டுகள் பிறகு தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் தன்னை குறித்த விமர்சனம் இதில் அதிக அளவில் இடம்பெற்றுள்ளது. எனவே தான் கேட்ட அந்த கோரிக்கை குறித்து அதிக அளவில் முக்கியத்துவம் வழங்காமல் தன்னை குறித்து இதில் அதிக அளவில் தீர்ப்பதி கருத்து தெரிவித்துள்ளார். எனவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் அந்த மேல்வரும் மனு தெரிவித்துள்ளார். இந்த வழக்கை பார்க்கும்போது தற்போதைய நடைமுறையை பொறுத்த வரைக்கும் நுழைவு வரி செலுத்த வேண்டும் என்று ஒரு கட்டாயம் உள்ளது. அதே போல இந்த வழக்கு மேல்முறையீட்டு மனுவானது இது தொடர்பான வழக்கை விசாரிக்க அமர்வில் மட்டும் விசாரிக்கப்படும். தற்போது இன்றைய தினத்தில் வந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீதிபதியை பொறுத்த வரைக்கும் இது பொதுவான மேல்முறையீட்டு வழக்கை விசாரிக்கும் அந்த அமர்வாகும். எனவே தாங்கள் இந்த வழக்கை விசாரிக்க முடியாது. இது வரி தொடர்பான வழக்கு. எனவே வரி சம்பந்தப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரிக்க தொடர்ந்து பேசலாம். இந்த நிலையில் வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள் தற்போது நம்மோட இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. விஜய் தொடர்பான இந்த வழக்கு, இந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரிக்கக்கூடிய அமர்விற்கு மாற்றம் அப்படின்னு ஒரு முக்கிய செய்தியை இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் என்னவாக இருக்கும்? சாமானிய மக்களும் முற்று நோக்கக்கூடிய ஒரு வழக்காக இது மாறி இருக்கிறது. இதற்கான தீர்ப்போ அல்லது உத்தரவோ எப்போது கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? முதல்ல ஒன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு, இந்த மனுதாரர் ஜோசப் விஜய நீங்க பாராட்டி ஆகணும். ஏனென்றால் பணம் இருக்குது என்கிற காரணத்திற்காக நியாயமான வரி நியாயமற்ற வரி என்கிற பார்வையை செலுத்தக்கூடாது என்று இல்லாமல் இந்த வரி விதிப்பு நியாயமா என்கிற கோரிக்கை மனுவோடு அவர் நீதிமன்றம் போயிருக்கார். அது நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் எல்லா குடிமக்களும். எனவே ஒரு வரியை விதிப்பில் நியாயம் இருக்கா என்கிற கேள்வியை கேட்கக்கூடிய தகுதியோடு அவர் போயிருக்காரு, அதுக்கு பாராட்டுக்கள். இரண்டாவது, இந்த தீர்ப்பு ஏன் சாமானிய மக்கள் உற்று நோக்கிறாங்க என்று பார்த்தீங்கன்னா, அந்த வரி விதிப்பு நியாயமானது என்று ஒற்றை வரி தீர்ப்பாக இருக்கும் பட்சத்தில் இந்த தீர்ப்பு குறித்த தகவல்கள் வெளியில அதிகமா தெரிந்திருக்காது. ஆனால் அந்த தீர்ப்பை சொல்லும் பொழுது நடிகர்கள் எப்படி இருக்க வேண்டும், ஹீரோக்கள் எப்படி இருக்க வேண்டும் போன்ற சில வரிகள் அந்த தீர்ப்பில் இருப்பதால், நான் நீதிமன்றத்திற்கு வந்தது நடிகர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டல்ல, நுழைவு வரி சரியா தவறா என்று கேட்டுதான் என்கிற காரணத்தினால் இந்த தீர்ப்பு மக்கள் மத்தியில் அதிகமாக விமர்சிக்கப்படுகிறது, பார்க்கப்படுகிறது.
இப்போது மேல்முறையீடு. மேல்முறையீட்டினுடைய நடைமுறைப்படி ஒரு ரிட் மனு, உருத்துக்கட்டளை மனுன்னா அதற்கான மேல்முறையீடு ரிட் அப்பீல் இருக்கு. இப்ப ரிட் அப்பீல் போனாங்க. நீதிமன்ற நடைமுறைகளில் நிர்வாகத்தன்மையில் எந்தெந்த வழக்குகளை எந்தெந்த அமர்வு விசாரிக்கும் என்று இருக்குது. இப்ப நம்ம மனுவை போடும் பொழுது இந்த அமர்வுக்கு இந்த மனுவை அனுப்புங்கன்ட்டு மனுதாரர் யாரும் கேட்க மாட்டாங்க. அது நீதிமன்ற நடவடிக்கைகளின் சார்பில்